நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு ஜாமகோல் பிரசன்னம். இதில் ஜாதகர் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது தீய சக்தி பாதிப்பு இருக்குமா அப்படின்ற கேட்டிருந்தார். ஜாமகோல் பிரசன்னம் போட்டதில் உதயம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம உதயம். உதயாதிபதி வந்து ஆறில் இருக்கிறாரு. ஆறிடம் தனுசு, அதன் அதிபதியான குரு வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறார். சரி, கவிப்பு வந்து பார்க்கும்போது ஏழாம் இடத்துல கவிப்பு, அதன் அதிபதி வந்து பதினோராம் இடத்துல. அப்போது எப்போவுமே கவிப்போ கவிப்பாதிபதியோ மூணுக்கோ அல்லது பதினொன்றுக்கோ தொடர்பில் இருக்கக்கூடாது. இங்கே தொடர்பு வந்ததுனால நம்ம உறுதிப்படுத்தலாம். சரி, அந்த ஜாதகர் பெண், அந்த ஜாதகருக்கு எதன் மூலமா பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் இடம் வந்து கவிப்பு காட்டுது. கணவன் மூலமாக இருக்கலாம், அல்லது பாம்பு வந்து அடுத்த வீட்டிலே இருக்குது. ஏழுக்கு ரெண்டாம் இடம் என்பது கணவரின் குடும்பம் மூலமாக இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். சரி, கவிப்போட மாந்தி இருக்குது. அப்போது நிச்சயமாக வந்து என்ன பிரச்சனையாக இருக்குங்க, செய்வினை மாந்திரிக கோளாறு பிரச்சனை இருக்கும். அப்போது இந்த ஜாதகர் கேட்ட கேள்விக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக கேட்டாங்க, அதை நாம் வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கணவர் வீட்டார் மூலம் பிரச்சனை, பாம்பு எங்கே இருக்குதோ அந்த அது சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த பாவம்னு சொல்லக்கூடியது வந்து அது ஏழுக்கு ரெண்டாம் வீடான எட்டாம் வீடு, மாமியார் வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு ரெமெடி ஜாதகர்கிட்ட பரிகாரமாக சொல்லியிருக்குது, மலர் மருத்துவமும் கொடுத்துருக்குது. இதை தொடர்ந்து அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அதிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க. நன்றி.